தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த தோசை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். அரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எதை கொண்டு அளக்குறீங்களோ, கப்போ அல்லது தம்ளரோ எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, அதே அளவாக இருக்கணும். சேமா நீங்கள் தூள் உப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால தேவையான அளவுக்கு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு மாவில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு சொல்ல முடியாது, ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு விதமாக தண்ணி இழுக்கும். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ சட்னிக்கு வெங்காயம் 3 வல்லாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு. 3 காய்ந்த மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு உருவி வச்சுருக்கேன் கறிவேப்பிலை. 2 தக்காளி பழம், சின்னதாக இருந்ததுனால 2 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே போதும். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதக்கிட்டேன், இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ தான் அரைச்சிடுறேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ தோசை வார்த்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கணுங்க. நார்மல் தோசை இல்லாமல் பொடியாக நறுக்கிய வெங்காயம் தோசைக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கேன். சட்னி தாளித்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு மடித்து விட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. அல்லது இதே மாதிரி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடும். கருவேப்பிலை வெங்காய சட்னியோட சாப்பிட செம்மையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.